சிவாஜி முதல் கார்த்தி வரை போலீஸ் கதாபாத்திரங்களில் நடித்த டாப் 10 திரைப்படங்களை இப்போ நாம பார்க்க போறோம். சிவாஜி கணேசன் போலீஸ் அதிகாரி எஸ்பி சௌத்ரியாக நடித்த படம் தங்க பதக்கம். இந்த படத்துல அவரது மனைவியாக கே ஆர் விஜயா நடித்திருப்பாங்க. தவறு செய்தது தன் மகனாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என நேர்மையான போலீஸ் அதிகாரியாக சிவாஜி கணேசன் இந்த படத்துல நடித்திருப்பாரு. இந்த படம் 175 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளை ஓடி வெள்ளி விழா கண்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 3 வேடங்களில் நடித்து வெளியான திரைப்படம் 3 முகம். இந்த படத்துல அருண், ஜான், அலெக்ஸ் பாண்டியன் என 3 மாறுபட்ட கதாபாத்திரத்துல நடித்திருப்பாரு. இந்த படத்துல அலெக்ஸ் பாண்டியன் என்ற போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் மிரட்டி இருந்திருப்பாரு. மேலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சிங்கம் காக்க காக்க படத்துல காக்கி சட்டையில அசத்தலாக நடித்திருப்பாரு சூர்யா. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்றால் என்ன என்பதை இந்த படத்துல சூர்யா உணர்ந்து நடித்திருப்பாரு. சிங்கம் படத்துல லோக்கல் இன்ஸ்பெக்டர் வேடம் கொஞ்சம் வேகமாய் இருக்கும். கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்துல கமல்ஹாசன், ஜோதிகா மற்றும் பல நடிப்பில் வெளியான திரைப்படம் வேட்டையாடு விளையாடு. இந்த படத்துல டிஜிபி ராகவனாக கமல்ஹாசன் நடித்திருப்பாரு. இந்த படத்துல நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு விருதையும் கமல்ஹாசன் பெற்றார். கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்துல சூர்யா, ஜோதிகா, ஜீவன் மற்றும் பலர் நடிப்பில் வெளியான படம் தான் காக்க காக்க. இந்த படத்துல சூர்யா ஏசிபி அன்புச்செல்வனாக நடித்திருப்பாரு. இந்த படத்துல அவருடைய துணிச்சலான நடிப்பிற்கு பலர் இடத்திலிருந்து பாராட்டு வந்துட்டே இருந்தது. விஜயகாந்த், ரேவதி, பானுப்ரியா, திலகன் ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் சத்ரியன். இந்த படத்துல மிரட்டலான போலீஸ் அதிகாரியாக விஜயகாந்த் நடித்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம 90களில் வெளியான படங்களிலேயே சிறந்த படம் என்ற பாராட்டையும் இந்த படம் பெற்றது. ஆர் கே செல்வமணி இயக்கத்துல விஜயகாந்தின் 100வது படமாக வெளியானது கேப்டன் பிரபாகரன். இந்த படத்துல விஜயகாந்த், சரத்குமார், மன்சூர் அலி கான், ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. இந்த படத்தின் மூலம் விஜயகாந்துக்கு கேப்டன் என்ற பட்டம் கிடைத்தது. மேலும் ரசிகர்கள் மத்தியில இந்த படத்துக்கு ஏகோபித்த வரவேற்பும் கிடைச்சது. ஹரி இயக்கத்துல விக்ரம், த்ரிஷா நடிப்புல வெளியான திரைப்படம் தான் சாமி. இந்த படத்துல விக்ரம் டிஜிபி ஆறு சாமியாக நடிச்சிருப்பாரு. விக்ரமின் திரை வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைந்த படம் தான் சாமி. இந்த படத்துல தனது புத்திசாலித்தனத்துடன் சிறந்த நடிப்பை வெளிக்காட்டியிருந்தாரு விக்ரம். மேலும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்துல அஜித் குமார், த்ரிஷா, அனுஷ்கா, அருண் விஜய் ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் என்னை அறிந்தால். இந்த படத்துல டிஜிபி சத்யதேவ், ஐபிஎஸ் ஆக அஜித் நடித்திருப்பாரு. இந்த படத்துல நடித்ததன் மூலமாக அஜித்துக்கு சிறந்த பிலிம் ஃபேர் விருதும் கிடைத்தது. எச் வினோத் இயக்கத்துல கார்த்தி, ரகுல், பிரீத்தி சிங் நடிப்புல வெளியான திரைப்படம் தீரன் அதிகாரம் 1. இந்த படத்துல கார்த்தி தீரன் திருமாறன் என்ற கதாபாத்திரத்துல நேர்மையான போலீஸ் அதிகாரியா நடிச்சிருப்பாரு. மேலும் கொலை வழக்கை கையாளவும் குற்றவாளிகளை தண்டிக்கவும் நியமிக்கப்பட்டிருப்பாரு. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது.